திமுகவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு அதிருப்தியில் உள்ள அழகிரியை மதிமுக பொதுச் செயலாளரும் விருதுநகர் தொகுதி வேட்பாளருமான வைகோ அழகிரியின் வீட்டிற்கே சென்று சந்தித்து ஆதரவு கோரியுள்ளார். மதுரை டிவிஎஸ் நகரில் உள்ள அழகிரி வீட்டில் நிகழ்ந்த இந்த சந்திப்பு குறித்து பல தகவல்களை தொலைபேசியின் வாயிலாக தருகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். திமுகவில் இருந்த தென்மண்டல அமைப்புச் செயலாளர் மு க அழகிரி மற்றும் அது ஆதரவாளர்கள் நீக்கத்தை அடுத்து தொடர்ந்து திமுக வட்டத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. இந்நிலையில் ஒருபுறம் திமுக தலைமை கொடுக்கும் அறிக்கை, மறுபுறம் திமுக அதாவது முன்னாள் அமைப்புச் செயலாளர் அழகிரி நடத்தும் ஆதரவாளர்கள் கூட்டம் என ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் தொடர்ந்து மு க அழகிரி வந்து ஆதரவு கூட்டத்தில் அதாவது முந்தைய கூட்டத்தில் தெரிவிப்பது என்னவென்றால் அது ஏர்போர்ட்டில் வந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தன்னிடம் சந்தித்து நலம் விசாரித்ததாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அதற்கு மறுதினமே வைகோ பேட்டியின் போது மு க அழகிரி எனக்கு சிறந்த நண்பர், அதாவது திருமங்கலம் தேர்தலின் போது கூட நான் அவரை பற்றி நான் கருத்துக்கள் தெரிவித்துள்ளேன், அதனை பொருட்படுத்தாமல் கூட என்னை அவர் இன்னும் நட்பிரதியாக தான் பழக்கத்தில் உள்ளார் என்று ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை மதுரை பழங்கநத்தத்தில் உள்ள மு க அழகிரியின் வீட்டுக்கு மத்திய மதிமுக பொதுச் செயலர் வைகோ அதாவது விருதுநகர் தொகுதி வேட்பாளராக பாராளுமன்ற வேட்பாளர்களோட வைகோ தனக்கு ஆதரவு அளிக்கும்படி மு க அழகிரியிடம் ஆதரவு கேட்டு வந்துள்ளார். தொடர்ந்து அதாவது மதிமுகவில் தொடர்ந்து திமுகவில் ஒரு எதிர்ப்பாக ஒரு ஆதரவு அதாவது அழகிரி ஆதரவாளர்களா ஒரு கூட்டம் அழைப்பு விடுத்ததை அடுத்து தொடர்ந்து மதிமுகக்கு அந்த திமுக எதிர்ப்பு ஆதரவாளர்களை ஆதரவு கொடுக்கும்படியும் விருதுநகரும் பாராளுமன்ற தொகுதியில் வைகோ நிறுத்தப்பட்டிருக்கு, அந்த பாராளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து வைகோக்கு மு க அழகிரி தரப்பு ஆதரவாளர்கள் ஆதரவு கொடுக்கும்படியும் கேட்பதற்காக இன்று வைகோ வந்து மு க அழகிரியிடம் வீட்டிற்கு சென்றுள்ளார். தொடர்ந்து அதாவது இரு தினங்களுக்கு முன்பு கூட தேனியை சேர்ந்த அருண் அதாவது காங்கிரஸை சேர்ந்த அருண் எம்பி வந்து மு க அழகிரி சந்தித்து ஆதரவு கேட்டுள்ளார். தொடர்ந்து அதாவது திமுகவிலிருந்து மு க அழகிரி தள்ளி வைத்த இந்த சிறு தினங்களை தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியிலிருந்து தங்களுக்கு ஆதரவு கேட்டு வந்துள்ளார்.